எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான அவல் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு வந்து 2 கப் அவல் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாதாம், 1/2 கப் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானாவை வச்சுட்டு அது கொஞ்சம் சூடானதும் இந்த அவலை ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். 1-5 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். அதே வானால 1/2 கப் பாதாம் வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தெடுத்துட்டு இந்த அவலையும் பாதாமையும் வறுத்த வேர்க்கடலையும் லைட்டாக சால்ட் போட்டு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சர் வந்து நம்ம தாளிச்சிடலாம். 1 வானால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாதாமை வந்து இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சையை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அவலை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெயிலேயே வந்து வறுக்கிறதுனாலும் முன்னாடியே அந்த பாதாம் ஆட் பண்ணும்போதே வந்து இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இல்லை கடைசியில் ஆட் பண்ணாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பராக அவல் மிக்சர் 10 நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.